13 ஆண்டு ஐயப்பன் ஆலயத்தில் கொடியேற்றி 100 மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கஸ்பா பகுதியில் 13 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் முதல் நாளில் மண்டல பூஜை துவங்குவதை முன்னிட்டு ஸ்ரீ ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டு கொடி மரத்தில் கொடியேற்றி கருப்பு சாமிக்கு சிறப்பு பூஜை கணபதி பூஜை செய்து அதே பகுதியை சேர்ந்த ஐயப்ப ஆலய நிறுவனர் ஜே தென்னரசு குருசாமி தலைமையில் மாமன்ற உறுப்பினர் ரேகா அன்பு நிதி ஒத்துழைப்புடன் ஆலய நிர்வாகிகள் சிவகுமார், அஜய், மகேந்திரன், குரு, பிரசோத், ஏழுமலை, சிவகுமார், சக்தி, கனிஷ்கர், வசீகரன் ஒன்றிணைத்து 100 மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டு இன்று முதல் 48 நாள் விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர். இதனை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருள் பெற்று சென்றனர். சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து பூஜைகளும் வேலூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு, படி பூஜை, மண்டல பூஜை, ஜோதி உள்ளிட்டவை அனைத்தும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் இந்த ஆலயத்தின் நிறுவனராகவோ இது இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு 13 காலம் இன்று தொடங்குகிறது. இது தாந்திரிக முறைப்படி அங்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் எப்படி பின்பற்றுகிறார்களோ அதை தான் அதே தாந்திரிக முறை தான் இங்கேயும் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று மண்டல பூஜை கார்த்தி 1 மண்டல பூஜையை முன்னிட்டு இன்று காலை கருப்பண்ண சாமிக்கு பூஜையும் அதைத் தொடர்ந்து கணபதி ஹோமமும் அதைத் தொடர்ந்து விநாயகர், முருகர், நம்முடைய மூலவருக்கு அஷ்டாபிஷேகம் செய்து அனைவருக்கும் ஒரு 100-200 பேருக்கு இங்கே இருக்காங்க சாமிங்க, அவர்கள் எல்லாம் இன்று காலையிலிருந்தே மாலை அணிவித்து கொண்டிருக்கிறோம். கொடி அதை தவிர்த்து அங்கு காலை அனைத்து சாமியல் முன்னிலையும் ஊரார் பொதுமக்கள் முன்னிலையும் இன்று காலை கொடியேற்றப்பட்டிருக்கிறது மண்டல பூஜையை முன்னிட்டு. இதே போல மகர விளக்குக்கும் பூஜை நடைபெறும். அங்கு 30 டிசம்பர் அன்று கொடியேற்றம் நடைபெறும். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயனல் பெறுமாறு தாழ்முறை கேட்டுக்கொள்ளும்.